ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் தேடல் உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, சேலமில் இருக்கிற மீனாட்சி அண்ட் மீனாட்சி அதிலிருந்து ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நான் ஒரு ஜூஸர் வாங்கி அதை ரிவ்யூ நான் போட்டிருந்துருப்பேன். அதனுடைய நான் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து நான் வாங்கின ரெண்டு புல்லட் ஜார் பற்றி தான் பார்க்கலாம். இந்த யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற, ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கிற ஒரு ஜார் தான் இந்த புல்லட் ஜார்ஸ். கண்டிப்பாக இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இந்த ரெண்டு ஜார் நான் செட்டாக வாங்கியிருந்தேன். ஒரு ஜார் பார்த்தீங்க, சின்ன ஜார் பார்த்தீங்க அப்படின்னா 300 ml ஜார். இன்னொரு ஜார் பார்த்தீங்க அப்படின்னா 500 ml ஜார். இதனோட செட்டாக என்ன வருது அப்படின்னா, 300 ஜாருக்குரிய பேஸ் உங்களுக்கு கிடச்சிருது. அதோடு சேர்த்து உங்களுக்கு கேஸ்கட், அதில் உள்ள கேஸ்கட் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற லிட், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு லிட்டு கொடுக்குறாங்க. அந்த லிட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு கேஸ்கட் வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு புல்லட் ஜாரோட செட்டாக அப்படியே வந்துடுது. நீங்கள் அதே மாதிரி 500 ml ஜார்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 500 ml ஜார் வந்து பெரிய ஜார், அதனுடைய பேஸ் அதாவது அதோட யூனிட்டும் வந்துடுது பிளேடு வச்சு. ப்ளஸ் அதுக்குரிய கேஸ்கட் வந்துடுது. ப்ளஸ் அதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டு கொடுக்குறாங்க. அந்த லிட்டுக்குள்ளே ஒரு கேஸ்கட் வந்துடுது. இந்த யூனிட் வந்து 6 பிளேட்ஸ் வச்சு உங்களுக்கு வருது. இந்த ஜாருக்குள்ளே ஃப்ளோ பிரேக்கர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. இது எப்படி ரிவர்ஸாக இருக்குது இல்லையா, நம்ம யூஸ்வலாக மேலே லிட்டு வச்சு ஜார் வந்து மூடுவோம், இது அப்படி கிடையாது. இங்கே கீழே வந்து இந்த யூனிட் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற ஜாருக்கும் புல்லட் ஜாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். புல்லட் ஜார் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு மிக்ஸியோடு சேர்த்து தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் இந்த ரெண்டு ஜார்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது ஆர்டினரியாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற பழைய மிக்ஸிலையும் இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மிக்ஸிக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கீழே கொடுக்குற, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிக்ஸியோடைய ஃபோட்டோ, அதாவது கப்ளருடைய ஃபோட்டோ, அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அது என்ன ப்ராண்டுன்றதையும் நீங்கள் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஜார் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்றதை அவங்களே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டரே ப்ளேஸ் பண்ண முடியும். ஆர்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதில் வந்து நம்ம என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிட் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. இந்த ஜார் மல்டி பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கலாம். சட்னி யூஸ் பண்ணிக்கலாம், மசாலாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மூத்திஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மில்க் ஷேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது பிளெண்ட் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. அந்த கேஸ்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட லீக்கேஜே இல்லை. ஒருவேளை அந்த கேஸ்கெட்டில் உள்ளே இருக்கிற அந்த கேஸ்கெட் வந்து நீங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட, நீங்கள் ஸ்பேர் கொஞ்சம் அந்த மீனாட்சியில் அதே சேம் வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் வந்து செட் வைஸாகவும் நாங்கள் சேல் பண்ணுறாங்க. இதில் பெரிய ட்ராபேக்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸ்கட் வந்து நீங்கள் சரியாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது சட்னியோடு சேர்ந்து கிரைண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது வரைக்கும் எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் வந்து நிறையா ரிவ்யூஸில் நான் அதை பார்த்துருந்தேன். இதில் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அது ரொம்ப நம்ம ஜூஸஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சட்னி எது மேக் பண்ணாலுமே நம்ம அதை அந்த லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிகார்போனேட்டான மெட்டீரியல் இது. ஒரு சின்ன டிப் நான் தரேன். நீங்கள் 500 ml 300 ml ரெண்டுமே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதில் பேஸ் யூஸ் பண்ணுறீங்கள, பேஸும் லிட்டும் வந்து நீங்கள் ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் ஏதாவது ஃபால்ட்டுனா நீங்கள் இன்னொரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜார் வந்து. எந்தெந்த பிராண்ட்க்கு இது வந்து இந்த கப்ளர் வந்து செட் ஆகும் ஆகாதுன்றத அந்த வெப்சைட் லிங்க்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஜாருமே சேர்த்து காம்போ ஆஃபரில் நான் வாங்கினேன். 850 rupees ப்ளஸ் ஷிப்பிங் வேறு போட்டாங்க. இல்லை உங்களுக்கு 300 ml வேணும்னாலும் சரி, 500 ml வேணும்னாலும் சரி, நீங்கள் செப்பரேட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் அங்கே இதில் இருக்குது. இதில் பண்ணிங்க ஸ்மூத்திஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே க்ரீமியாக இருக்குது. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. என்னுடைய ப்ரீத்தி செப்ரோ
மிக்சி வந்து அந்த பழைய மிக்சி தான் ஆக்சுவலாக, இந்த ஜாருக்கு செட் ஆகுமா அப்படின்றது அவங்க ரொம்ப கஸ்டமர் கேரில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நான் ரெண்டு ஜாரில் வந்து 300 ml ஜார் மட்டும் நான் ட்ரை மசாலாஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சட்னீஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், இந்த ட்ரை மசாலாஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி ட்ரை மசாலா நான் யூஸ் பண்ணும்போது அந்த மிக்ஸி வந்து எனக்கு ஒரு பழைய ஓல்டு ஜாரோடைய லுக் எனக்கு வந்துருச்சு, ரொம்ப பழசாக போன மாதிரி ஆயிடுச்சு. பட் ஜூஸஸ் மட்டும்தான் நான் பண்ணுறேன், இன்னொரு 500 ml ஜூஸஸ் மட்டும் நான் பண்ணுறேன். பட் அதில் அந்தளவுக்கு எனக்கு பழசாக போகலை. இது ட்ரை கிரைண்டிங் மட்டும் இல்லை, இந்த ஜார் வந்து வெட் கிரைண்டிங்க்கும் சூப்பராக இருக்குது, அதனால் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஜார் ஆகிடுச்சு. க்ளீனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அட்டில் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.